ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, காலையில் தான் இருக்கோம், ஆனால் வேறு வேமெண்ட்டில் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதுக்கு முன்னாடி வந்து சுரபி வேமெண்ட்டு, அதுவும் பார்க்கிங் தான். இப்போ நம்ம இருக்க ஜோசப், அதான் வந்து அந்த பார்க்கிங்க்கு ஆப்போசிட்டில் பங்க்கு, அப்படியே அதுக்கு பக்கத்தில் நம்ம வண்டிக்கு லோடு சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கீத்து கட்டிகிட்ருக்காங்க. மணி வந்து 12:01 ஆகுது, அதான் கீத்து கட்ட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எத்தனை மணிக்கு நம்ம லோடு ஏற்றி விடுறாங்கன்னு பார்ப்போம். அப்புறம் அந்த பேமெண்ட்டு, அந்த பார்க்கிங் எல்லாத்துக்குமே இங்கே டிஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே 150 ரூபா பார்க்கிங்க்கு, இங்கே வந்து 120 ரூபா. ஆனால் வேமண்டுக்கு அங்கே 250 ரூபா, இங்கே 300 ரூபா. பக்கத்து பக்கத்தில் தான் இருக்குது, இவ்வளோ டிஃப்ரெண்ட்டு. ஏன்னு கேட்டால், இங்கே நாங்கள் 3 வருஷமாக இந்த 300 ரூபா தான் வேமண்டுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்ன பண்ணுறது, அவங்க கேட்குறதா கொடுத்தாகணும். ஆனால் பக்கத்துலேயே இவ்வளோ டிஃப்ரெண்ட்டுன்னா எப்படி கொடுக்க முடியும்? இங்கே வந்து 2 UPக்கு 1 டெல்லிக்கு வண்டி வந்திருக்கு. எல்லாம் நம்ம அந்த பார்க்கிங்கில் என்ன வண்டி தான், இந்த பார்க்கிங்கில் நான் லோடு ஏற்றுறது இதுதான் ஃபஸ்ட் டைம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கதையில் ஒரு ட்விஸ்ட்டு. என்ன ட்விஸ்ட்னா, நம்ம அங்கே பார்க்கிங்லேயே லோடு ஏற்றோன்னு பார்த்தோம். கடைசியில் அங்கேருந்து நம்ம ஒரு 25 கிலோமீட்டர் வந்திருக்கோம், மூணார் ரோட்டில் கோதமங்கலம் அப்படின்ற இடத்துக்கு. அப் அண்ட் டவுன் 50 கிலோமீட்டர் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கீத்தெல்லாம் கட்டி அங்கேருந்து இங்கே வந்திருக்கோம் லோடு ஏற்ற. இங்கே பாருங்கள், காய் இங்கே தான் இருக்கான், இது வந்து வெயிட்டிங்கில் இருக்குது. பக்கத்தில் ஒரு MS ரோடுன்னு சொல்லிட்டு அதுவும் வந்திருக்கு, அது ஆனால் UPக்கு, அது அங்கே பக்கத்தில் நிற்கிது. இது மூணார் ரோடு ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே இங்கே வந்து தண்ணி இருக்குது. ஒன்றும் கொஞ்சம் எப்படி இருந்தாலும் இங்கேருந்து கிளம்புறதுக்கு எனக்கு தெரிஞ்ச மேக்ஸிமம் இங்கே வந்து அட்லீஸ்ட் ஒரு கேப், அதான் இந்த ஆங்கில் அளவுக்கு அதை ஏற்றுவாங்க. ஏற்றிட்டு பேலன்ஸை போய் அங்கே ஏற்றுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா ஃபுல்லாக இங்கே ஏற்றி அங்கே போயிட்டு ஐஸ் கட்டி மட்டும் வச்சுட்டு கிளம்புற மாதிரி இருக்கும், எப்படின்னு தெரில. ஆனால் இங்கே வந்து அங்கே பைப் இருக்குது, தண்ணி பிடிச்சி கேபின் கண்ணாடியெல்லாம் கழுவிட்டு அங்கே போயிட்டு டைம் இருந்தால் ஆற்றுல போயிட்டு குளிச்சுட்டு போகலாம் அப்படின்னு பார்க்குறேன். பார்ப்போம், நமக்கு அதான் நேரம் எப்படி இருக்குன்னு தெரியல. இல்லை நினைக்கிது பாருங்க, பக்கத்தில் அந்த வண்டி, அது UP, ஆனால் எந்த ஊருக்கு என்னன்னு தெரியல. நம்ம வண்டிக்கு வந்து அதை வந்து பாதி அரை வண்டி லோடு ஏற்றிட்டாங்க. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே மேகம் மூட்டமாக மேகம் அப்படியே வரும், இருட்டிகிட்டே வருது, இருட்டாகிட்டே. இந்த பக்கம் லைட் வெளிச்சம் இருக்கா, அப்படியே இந்த பக்கம் பாருங்கள் ஃபுல்லாக டார்க்காக இருக்குது. டார்க்காக இருக்கிறது மட்டும் இல்லாமல் லைட்டாக தூரல் போடுது, அப்பப்போ இடி வேற இடிக்குது ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு இன்றைக்கி மழை நினைச்சிட்டு தான் லோடு ஏற்றவங்க போல். நம்மளை பாருங்கள், இப்போ தான் கண்ணாடியெல்லாம் அப்படியே இன்னும் துடைக்கலை, கழுவியாச்சு. ஆனால் தெரியுதுங்களா, ஓரளவுக்கு பளிச்சுன்ட்டு கண்ணாடி மூஞ்சி எல்லாத்தையும் வரும், கழுவியாச்சு. ஆனால் மழை வருது. ஃப்ரெண்ட்ஸ், மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மழை பெஞ்ச உடனே அப்படியே ஹீட்டு ரொம்ப, அப்படியே அனலாகவே இருந்துச்சு. அனல் ப்ளஸ் அந்த மண் வாசனை, அந்த ஸ்மெல்லு, அது வேற லெவலில் இருந்துச்சு. இப்போ மயிலாக தெரியுது. இங்கே இது வந்து எலக்ட்ரிக் பைக், எலக்ட்ரிக் காருக்கு வந்து சார்ஜ் போகிறது ஃப்ரெண்ட்ஸ். இந்த சின்னதாக இருக்கும் பைக்குக்கு
அது வந்து காருக்கு. இப்போ ஒரு கார் வந்து சார்ஜ் போட்டு போச்சு. மழை பெய்யலாம், கிட்ட போய் காமிக்கலாம். மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம். எதுக்காக அப்படின்னா, வெளில மழை பெய்யுதா, சில்லுன்னு இருக்கு, அதான் ஸ்பைசி அண்ட் ஹாட் சூடாக எதாவது சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஒரு தந்தூரி பர்கர், அப்புறம் கூல்ட்ரிங்க்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன். காம்போ ஆர்டர் பண்ணியிருக்கேன். வரட்டும், காமிக்கிறேன். நம்ம வண்டி அங்கே நிற்கிது ஆப்போசிட்டில். லுக்கு ரொம்ப அமேசிங்காக இருக்குங்க, பீஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ ஒரு எலக்ட்ரிக் கார் வந்து சார்ஜ் போட்டிருக்கு. அப்புறம் இவங்களோட ஆம்பியன்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. நம்ம ஏன் லாஸ்ட்டுக்கு வந்தோம்னா, நமக்கு எப்பவுமே லாஸ்ட்டு தான் பிடிக்கும். அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆர்டர் பண்ண காம்போ வந்துச்சு. தந்தூரி பர்கர், சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. நம்ம வண்டிக்கு இன்னும் லோடு ஏற்றிட்டு தான் இருக்காங்க. நம்ம அங்கே பார்க்கிங்கில் ஏற்றி தான் இந்த டைமுக்கெலாம் ஏற்றி முடித்து ஐஸ் கட்டியே வச்சுருப்பாங்க. ஆனால் இப்போ இங்கே வந்து இன்னும் வண்டியில் ஃபுல்லோடே லோடே ஆகலை. இங்கே டன்னேஜே வராதாட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். மூணு நாள் நாலு நாள் படுத்துக்கிறதுனால டன்னேஜ் வந்தாலும் வண்டிக்கு வாடகை சேர்த்து வரும், வண்டிக்கு மீதியாகும், நமக்கே ஏதாவது நிற்கும். இது இங்கே டன்னேஜே வராது போல் இங்கே ஏற்றுறதை பார்த்தா. ஏன்னா காயும் ஒன்றும் அந்தளவுக்குலாம் வரல. பார்ப்போம், ஏற்றி போ, எடை போட்டால் தான் எது வந்தாலும் நமக்கு உறுதியாக தெரியும். பார்ப்போம். இப்போ தான் வந்து கேபினே டச் ஆகுது, ஹைட்டு அது வந்து கம்ப்ளீட் ஆகலை. ஃப்ரண்ட்டில் கொஞ்சம், பேக்கில் கொஞ்சம் வச்சுருக்காங்க. இது எப்போ ஏற்றி முடிப்பாங்க என்னென்னு தெரியல. ஆனால் அங்கே பேமெண்ட்டில் ஏற்றிருந்தால் நேரம் டார்ப்பாக கட்டி கிளம்புன்னு கிளப்பி விட்டுருப்பாங்க. அங்கே வந்து வண்டிங்க வெயிட் பண்ணிட்டுருக்கோம். அதாவது வந்து சின்ன வண்டியில் பலாக்கா வந்து அதுங்க வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ஒரு வண்டி ஏற்றிட்டு அடுத்த வண்டி வர்றதுக்கு. ஆனால் இங்கே நம்ம வண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கு பலாக்கா வர்றதுக்காக, பார்த்துக்குங்க. அப்புறம் நம்ம வண்டியில் ஒரு வேலை ஒன்று ஃப்ரெண்ட்ஸ், ஜாயிண்டோட பெட்டு போயிடுச்சு. கூப்பிட்டு சொல்லியிருக்கோம், வரும்போது தான் நம்ம இங்கே வந்தோம்ல எம்டி, அதில் தான் தெரிஞ்சுது. சவுண்ட் வந்துச்சு, அவர் போய் ஜாயிண்டாக ஆட்டி பார்த்தேன், ஷேக் இருக்குது, பெட்டு போயிடுச்சு. கூப்பிட்டு சொல்லியிருக்கோம். இப்போ நம்ம எப்போ போகிறோமோ போய் மாற்றிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஏன்னா வழியிலலாம் போயிட்டு ஒன்றும் எதாவது ஆச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வண்டிக்கு ஒன்று ஏற்றிட்டு தான் இருக்காங்க. டைம் வந்து பார்த்திங்கன்னா 8 மணி ஆகுது, இன்னும் முடியலை. இது வெயிட் வருமா என்னன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். கேபினுக்கு மேலே, கேபின் மேலே கூட கணக்கு இல்லாது, கேபின் ஓட்டின மாதிரி தான். லைட்டு ஒன்று வச்சுருக்காங்க. யூபி வண்டிக்கு ஏற்றிட்டுருக்காங்க. இன்னும் ரெண்டு வண்டி வந்து வெயிட்டிங்கில் இருக்குது. இன்னும் ஒன்று இருக்குது, அங்கே ஒன்று நின்றுட்டுருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அங்கேருந்து கொண்டு வந்து மறுபடியும் நம்ம காலையில் நின்றுருந்தோம்ல பார்க்கிங், அந்த பார்க்கிங்கே வந்தாச்சு. இது வரைக்குமே 20 டன் தான் கரெக்டாக வந்திருக்கு. இதுக்கு மேலே கொஞ்சம் ஏற்றுறாங்க, அது என்ன ஒரு டன் வரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஐஸ் வைக்கிறது வண்டி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த வண்டியில் தான் ஐஸ் இருக்குது. இது யூபி வண்டி, இதுலேருந்து நம்ம வண்டிக்கு மாற்றுறாங்க. அங்கே ஒரு ஹெட்லைட் ஏரியது இல்லை, அந்த வண்டியில் காய் ஃபுல்லாக வந்திருக்கு, அதுலேருந்து இந்த வண்டிக்கு மாற்றுவோம் போல்.
டைம் இப்போவே. ஆனால் அந்த சுரபி பார்க்கிங்கில் இருக்க வண்டி கிளம்பிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். டெலி வண்டி அங்கே இல்லை, இப்போ நான் வரும்போது பார்த்தேன் இல்லை. டைம் பார்த்தீங்கன்னா 10 மணி ஆயிடுச்சு. அது வந்து ஐஸ் கட்டி வந்து அப்படியே பாராகவே, அதை பாராகவே இருக்கு போல். இப்போ தான் சாக்கில் பேக் பண்ண போகிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பக்கம் வந்து லோடிங் ஏற்றிட்டுருக்காங்க பேலன்ஸு, ஒரு பக்கம் ஐஸ் கட்டியும் கொண்டு வந்து போட்டுட்ருக்காங்க. இப்போ என்ன போய் சில நிற்போம், சில்லுனாவது இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து ஐஸ் வச்சாச்சு, வாழை இலையை போட்டாச்சு. இப்போ இந்த சைடில் இருக்க மட்டையை வந்து மேலே எடுத்து விட்டுட்டு தார்பாய் போட்டு கயிறு கட்டிட்டு கிளம்ப வேண்டியதுதான். இப்போ டைம் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 10:30. அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டு போகுது. இங்கே 2 யூபி வண்டி வந்துச்சுல ஃப்ரெண்ட்ஸ், அதில் 1 யூபி வண்டி நம்ம கூட வந்துச்சுல, அந்த வண்டி மட்டும் தான் கிளம்புது. இந்த வண்டி அப்படியே நிறுத்துறாங்க காய் ஏற்றி, பேலன்ஸ் நாளைக்கு ஏற்றி விடுவாங்களாம்.